போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். இதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பாக சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் முதலமைச்சரின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மீது கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக செய்த ஒரே வேலை எதிர்க்கட்சிகளின் மீது வழக்கு தொடுப்பதுதான் என விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழக்கை சந்திக்க தயார் என்றார். கிட்டத்தட்ட இந்த 3 வருட காலத்திலே அவர்கள் செய்த ஒரே வேலை எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு தொடுக்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கணி போல இன்றைக்கு வந்து உலகத்திற்கே தெரிந்த ஒரு விஷயம், அதாவது இந்த முதன்மை குடும்பம் எந்த அளவுக்கு அந்த கடத்தல் மன்னன் போதை கடத்தல் மன்னன் திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு உள்ளது என்பதெல்லாம் அது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அதனால வந்து வழக்கு எது தொடுத்தாலும் சரி சந்திக்க தயார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தது குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரியதில் எந்த தவறும் இல்லை என்றார். முதலமைச்சர் இவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பத்தி என்ன கேட்டாரு, இதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் கேட்டாரு. இது தப்பா சொல்லுங்க, அதனால நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எதையுமே வந்து இருட்டடிப்பு செய்யணும், ஒரு சட்டவிரோத செயலா அதை மூடி மறைச்சிடணும், சமுதாயத்தை வந்து கெடுக்கின்ற செயல்களுக்கு வந்து ஒரு திரை போட்டு மூடிடணும், மடியில கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும், அதனால இந்த விளக்கெண்ணைகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. என்சிபி அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கும் நிலையில் உண்மை படிப்படியாக வெளியே வரும் என கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த விவகாரத்தில் திமுகவினர் பதறுவதாகவும் கூறினார். உப்பு தினம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எனவே அந்த வகையில் திரு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பு இருந்து அந்த தொடர்பின் மூலமா பணம் பெற்றவர்கள், அதில் வந்து அரசியல் பிரமுகர்கள், அதில் வந்து யாரா இருக்காங்களோ அவங்களாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து எதுக்கு பதறணும்? திரு ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா, அமைச்சருடைய பேட்டியை பார்த்தா ஒரு பதற்றத்தினுடைய வெளிப்பாடாத்தான் வந்து அவர் கத்துறாரு. அவர் இதற்கிடையே அவதூறு வழக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு தாம் தவறு செய்ததைப் போல அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தங்கள் குரலை முடக்க முயற்சி வெற்றி பெறாது எனவும் அண்ணாமலை கூறினார். அதாவது முதலமைச்சர்கிட்ட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம், அதற்கான பதில சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்துக் கொள்வது பதில் அல்ல. ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டுட்டு இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்வது போல இருக்கு. மக்களுக்கு தேவை பதில், பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.